வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு அருமையான ஒரு 12.5 சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் ராமநாதபுரங்கிற ஒரு பகுதி, ரொம்ப அருமையான ஒரு பக்கா ப்ரைம் ப்ராப்பர்ட்டிங்க இது. இது நல்ல அருமையான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஷ் ஏரியா, நல்ல விஐபி ஏரியான்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் 12.5 சென்ட் சவுத் ஃபேஸிங் லேண்டு, சுற்றிலும் வீடு இருக்குது, எல்லா சௌகரியங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பகுதிங்க இது. திருச்சி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நியர்பையில் இந்த சைட் இருக்குது, ரொம்ப அருமையான சைட். இந்த பொதுவாக இந்த ஏரியா பற்றி தெரிஞ்சிருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா ரொம்ப விஐபி ஏரியா அது. அதாவது இந்த ராமநாதபுரம் இந்த சர்க்கிள் இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படிங்கன்னா எல்லாமே ரேஸ்கோர்ஸ் பகுதியை ஒட்டி நல்லா விஐபி ஏரியாவாக இருக்கனால இதோட ஏரியா பக்கத்தில் குடியிருக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க. ஏன்னா சைலண்ட் ஏரியா, பொல்யூஷன்ஸ் இல்லாத ஒரு பகுதி. அப்புறம் நியர்பை பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வசதிகள் இருக்குது, கிராசரிஸ் ஐட்டம்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பையில் இருக்குது. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணுமா, ஜஸ்ட்டு அருமையான மேம்பாலம் கட்டியிருக்காங்க. ஏறணும்னா நேராக ஜஸ்ட்டு 2 நிமிஷத்தில் மேம்பாலம் போயிடலாம். இப்படி திரும்பினீங்கன்னா ஏர்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் நீங்கள் போய்க்கலாம். அதேமாதிரி சிட்டிலேருந்து எல்லா இடத்துக்கும் ஈஸி ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க இது. நல்ல சென்ட்ரல் பிளேஸ், கோயம்புத்தூரில் சென்ட்ரல் பிளேஸுங்க, ரொம்ப நல்ல ஒரு பகுதி இது. காந்திபுரம் டவுனாலும் எல்லாமே ஈஸியாக போயிட்டுருக்கக்கூடிய பகுதியில் அட்டகாசமான இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நிறைய லேண்டுகள் கிடைக்க ரொம்ப கஷ்டம், 1-2 வரும் பார்த்திங்கன்னா. அது ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபேன்சி ப்ரைஸ். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சென்ட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஆகவே இந்த லேண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. ஃபைனலாக நல்ல அருமையான ஒரு லேண்டு, இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அந்த ஏரியா அப்பேற்பட்ட ஏரியா, நல்ல வைடு ரோடுங்க, மரங்கள் நிறைய இருக்குது. வீடுகள் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 10 சென்ட், 5 சென்ட், 7 சென்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய பங்களா டைப் இருக்கக்கூடிய பகுதி இது. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் அப்படின்னா எல்லாருமே இந்த இடத்துல வாங்கினா ஒரு கௌரவமாக இருக்கும், பக்கத்தில் சேஃபாக இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். இந்த மாதிரி பகுதியில் வாங்குறதுக்கு நிறைய பேர் முன் வந்துட்டுருக்காங்க, வாங்கிட்டும் இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ரொம்ப கிடைக்கிறது கிடையாது, 1-2 வரும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுது. அதன் அடிப்படையில் பாருங்கள் அட்டகாசமான இந்த லேண்டுங்க. இந்த லேண்ட் நல்ல ஒரு தாராளமாக வாங்கி இது ரெசிடென்சியல் பர்பஸ்க்கு தான் செட் ஆகும். வேறு கமர்சியலாக எதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சிரமம், ஏன்னா எல்லாம் ரெசிடென்சியல் ஏரியா. அப்பார்ட்மெண்ட் டைப் கூட ட்ரை பண்ணலாம், ஏன்னா 12.5 சென்ட் இருக்குது, ரோடு ஃபேஸ் கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலே இருக்குது, நல்லா 30 ஃபீட் ரோடு இருக்குது, நல்லா அப்ரோச்சபிள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரெசிடென்சியல் யூசேஜுக்கு நம்பர் 1. ஏன்னா உங்களுக்கு இல்லைன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சிறுவாணி வாட்டர் இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, ஹாஸ்பிட்டல் எல்லாமே வித்தின் செகண்டில் நான் வெளியே வந்துட்டு போகலாம், அந்தளவுக்கு எல்லா வசதிகள் இருக்குமே. அந்த ரோடு அப்ரோச் ரோடு திருச்சி ரோட்டிலேருந்து உள்ளே வரலாம், அவினாசி ரோட்லேருந்து உள்ளே வரலாம், எப்படி வேணாலும் ஆக்சஸ் வந்து உள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே லிங்க் கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது. அதே சமயத்தில் சுற்றியுமே மரங்கள் இருக்குது, நல்ல அருமையான மரங்கள் செடிகள் வச்சு பக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த நாய்ஸஸ் சவுண்டஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு, வேணுங்கிறவங்க தொடர்புக்கு வரலாம். ரொம்ப அருமையான ஏரியா. இதோட ரேட்டு வந்து ஃபைனலாக வந்து 30 லேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரேட்டு தான் வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாராவது அந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் தொலைவிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இடத்த வந்து பார்க்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லொக்கேஷன்ஸ் கொடுக்கப்படும். அதேமாதிரி கீழே கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லாம் படித்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி லிங்க்கு நிறைய லிங்க் கொடுத்துருக்கோம், ப்ராப்பர்ட்டி லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி உங்களோட ரெக்யர்மெண்ட் பார்க்கக்கூடிய பையர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கூட அதில் வந்து நீங்கள் உங்களோட மெசேஜஸ் பதிவு பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வர அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இன்டிமேட் மெசேஜ் பண்ண தயாராக இருப்போம். நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பொதுவாக நல்ல எப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், நம்மளுடைய சேனல் வந்து விற்பனைக்கான இல்லை, வாங்குவதற்கான உண்டான சேனல். மார்க்கெட் விட எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். வாங்குறவங்க தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதேமாதிரி டைம் பாஸ் பண்ணவும் வேண்டாம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், டைம் பாஸ் பண்ணுறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பதில்கள் கொடுக்க முடியும். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதேமாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். தயவு செஞ்சு மக்களை இதை கவனிக்க, இந்த வீடியோ கவனிக்கிறவங்க நல்லா பார்த்துக்குங்க. எல்லா இடத்துலையும் தாறுமாறான விலைகள் வந்துருக்கு. நீ வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு நினச்சாலும் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கே உணர்றோம். ஆகவே வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரைட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த விலையேற்றம் வந்து தற்காலிகம் கிடையாது, நிரந்தரமாக நீங்கள் அடுத்து போயிட்டே தான் இருக்கும் போல இருக்குது. ஆக தள்ளி போன விலை கம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போன விலை அப்படியெல்லாம் கான்செப்டே இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே ரேட்டுகள் தாறுமாறாக போயிட்டுருக்குது. அது நாங்கள் நிறைய விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். தயவு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சைட்டு வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் நீங்கள் கனவாக உழைச்சிட்ருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். உங்கள் கனவுகள் நினைவேறக்கு நீங்கள் இப்போவே முயற்சிகள் பண்ணி வைங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பெரிய லேஅவுட்டுகள்லாம் போட்டு தாறுமாற விலை ஏறிட்டுருக்குறாங்க. அதே சமயம் மார்க்கெட்டிங்கிற ஒரு டீம்ஸ் உள்ளே போய் இல்லாத ரேட்டுக்கு விற்கிறக்கும் போயிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மீடியேட்டர்ஸோ இல்லை யாரோ தெரிஞ்ச ஆளுகளை வச்சு நீங்கள் பயன்படுத்தி வாங்கிக்கிங்க. எங்கள் கிட்டே கூட கேட்கலாம், உங்களுக்கான தகவல் கண்டிப்பாக கொடுப்போம். எல்லாம் தாறுமாறாக விலைகள் போடுறனால தயவு செஞ்சு சிந்திச்சு பயன்படுத்தி வாங்கிங்க. உழைக்கின்ற காசுகள் நல்ல சொத்தாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு இது. யோசிச்சு பாருங்கள். சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையதாக இருந்தால் வரவேற்பு கொடுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய மெசேஜஸ்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பார்ட்டுக்கு நீங்கள் எதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சாலும் தொடர்புக்கு வாங்க, கண்டிப்பாக பார்த்து பண்ணி கொடுக்கப்படும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப்புக்கு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். இந்த பட்ஜெட் இருந்ததாக மட்டும் நீங்கள் வாங்க. வந்துட்டு நீங்கள் இதை விட கம்மியாக இருக்குது நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி வாங்குற கொடுக்குறவங்க டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கள் தொடர்புக்கு வாங்க, உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்கள் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மீண்டும் நான் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.